राधे कृष्णा, श्रीमते रामानुजाय नमः। पादहंगल तीर्कुं परमनडी काट्टुं वेदमनैत्तिर्कुं वित्तागुं கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆண்டாளுடைய திருப்பாவை எத்தனை ஹிதம் மனசுக்கு. பெரிய வேத ரகசியம், வேதசாரம் எல்லாம் நமக்கு புரியும்படியா சொல்றதுல ஆண்டாளுக்கு சமானம் ஆண்டாள் தானே. திருமங்கை, இந்த 3 நாளும் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் மார்கழி ஆரம்பிச்சா போல இருக்கு. இந்த மார்கழி மட்டும் ரொம்ப வேகமாத்தான் ஓடுறது. அப்படியா சொல்றேன் கோபாலசுந்தரி? ஆமா திருமங்கை. ஏன் தெரியுமா கோபாலசுந்தரி சொல்லு? காலையில் எழுந்த உடனேயே ஆண்டாளோட திருப்பாவை, அப்புறமா அன்னைக்கு அதனுடைய வியாக்கியானத்தை சொன்னவர்களோட பொழுதுபோக்கு, திரும்பி ராத்திரி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் யார் வரப்போகிறான்ற யோசனை. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பக்தியில திளைக்கும் பொழுது நேரம், காலம், நாள், மாதம், வருஷம் ஒன்றும் தெரியாது. வாஸ்தவம்தான் திருமங்கை, தெய்வ விஷயத்துல ஈடுபட 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 நேரம் சுகமாக கழியறது. எப்படியும் நேரம் போகத்தான் போகிறது. ஆனால் இந்த தெய்வானுபவத்தில் இந்த நேரங்கள்லாம் நம்மளையே மறந்து போகும் பொழுது சுகமா இருக்கு. எப்ப நினைச்சாலும் நன்னா இருக்கு. எத்தனை அழகு! கங்கை வந்துட்டாளே, உனக்கு ரொம்ப குஷி இல்லடி? ஆமா, கங்கை அவள் ஒரு அழகி ஆச்சே. இன்னைக்கு யார் வரான்னு பார்ப்போம். இன்னைக்கு போய் ஆண்டாளை எழுப்புவோண்டி. எல்லாரையும் அவள் எழுப்புறா இல்லையா? நாம் ஆண்டாளை போய் எழுப்புவோமா? கோபாலசுந்தரி, நான் உன்னை சொல்றேன் கேளு. நீ ஆண்டாளை எழுப்பினா வச்சுக்கோயே, அவள் வீட்டிலேயே அவள் கூடவே படுத்துன்றாதான் காலையில ஆண்டாளை எழுப்ப முடியும். அவள் நீ முழிச்சுட்டு இருந்தா, இல்லாட்டி அவள் பாட்டுக்கு எழுந்துடுவா. அவள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் அவள். அதனால அவளுக்கு சோம்பலே கிடையாதுடி. வாஸ்தவம் சோம்பல் எவ்வளோ பெரிய வியாதி இல்லையா? மார்கழியோ தையோ இந்த சோம்பல் மட்டும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. சோம்பல் மாறணும். இந்த சோம்பேறித்தனம்தான் பகவத் அனுபவத்திற்கும் தடை, உலக வாழ்க்கைக்கும் இடைஞ்சல். சோம்பல் விட்டுடணும். ஆமாம் திருமங்கை, நீ சொன்ன மாதிரி வீட்டு வாசல்லையே எவ்வளவு பேர் வந்து நின்னாச்சு. நாம தான் காலம் கடந்து வந்துட்டோமோ பரவாயில்ல, அவர்கள்லாம் இன்னும் சீக்கிரமா வந்துட்டா. நாம ரொம்ப காலமெல்லாம் கடத்தல, வரவேண்டிய சமயத்துக்கு தான் வந்திருக்கோம். இதோ சுவாமி ராமானுஜர் அண்ணாவும் இப்பதானே வரார். ராமானுஜன் அண்ணா அப்பதான் வராரா? அப்ப பிரச்சனை கிடையாது. என்ன கோபாலசுந்தரி, இன்னைக்கு காலம் கடந்து போச்சோ? இல்லை இல்லை, நீங்க இப்பதானே வருவே, அதனால காலம் இன்னும் கடந்து போகல. ராமானுஜன் அண்ணா நமஸ்காரம். ஆண்டாள் நன்னாரடி பொண்ணே, இப்படி நிறைய ஜனங்களை பக்தியில அழிச்சுண்டு பக்தியில திளைக்க வச்சுண்டு எப்பொழுதும் சௌக்கியமா கிருஷ்ணனிஷ்டபடி நின்னாரு ராமானுஜன். ராமானுஜன், எனக்கும் ஒரு ஆசிர்வாதம் உனக்கா. ஆண்டாள் தாசியா, ஆண்டாள் இஷ்டபடி
ஆண்டாள் திருப்பாவில் சொன்னபடி சந்தோஷமாயிரு. ஆ, இது போதும், இந்த ஆசீர்வாதம் போதுமே. ஆண்டாள், போலாமா? ஓ, நிறைய பேர் புதுசு புதுசா வந்திருக்காடி ஆண்டாள். இன்னைக்கு யாரடி விஷயம் சொல்ல போறா? யாரா இருந்தான்னு ஆண்டாள், உன்னோட திருப்பாவைக்கு தானே அவரவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்றார். அந்த அனுபவமே பரமசுகம். உன் திருப்பாவைய எவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறா. ஆனாச்சு, எனக்கு தான் அவ்வளவு நாள் திருப்பாவை தெரியும்னு. நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கு சமுத்திரராஜன் சொன்னாரு, அவ்வளவு அழகா லக்ஷ்மி தேவி எப்படி பக்தி பண்றா, எப்படி கைங்கரியம் பண்றான்னு. நேத்தி கங்கா மாதா சொன்னாளே, எத்தனை அழகா அவளுடைய மடியில எத்தனையோ சாதுக்கள் எப்படியெல்லாம் தபஸ் பண்றான்னு சொல்லுடி ஆண்டாள். ஓ, வாக்கியம் கேட்கறதே சுகம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்து சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆஹா, இந்த ஒரு பாசனம் போதும் டி உலகம் முழுக்க நன்னா இருக்கிறதுக்கு. ஓ, யாருது? வருணனோ கைய கூப்பிண்டு எவ்வளவு பவ்யமா அழகா கைகட்டி வாய்புத்தி தலைய சாச்சென்று ஆண்டாள் முன்னாடி நின்று அப்படி அழகா ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து ஒரு சிஷ்யன் உபதேசம் வாங்கிக்கிறா போலே எத்தனை பக்தி ஸ்ரத்தையோட கேட்டுருக்கான். ஆமாண்டி, இது வருணனுக்கு எப்படி மழை பொழியணும்னு சொல்லி கொடுக்கிற பாசுரம் அல்லவா? வருணன் எப்படாப்பா மார்கழி நாலாம் நாள் வரும்னு காத்துருப்பானே? ஏன்னா ஆண்டாளுடைய உத்தரவு அதன்படி நடந்துட்டான்னா வேற என்ன வேணும்? ஆமா, வாஸ்தவம் தானே அது. இந்த பாசுரத்துக்கு ஒரு விசேஷம்தான் இல்லையா திருமங்கை? மற்ற பாசுரங்கள்லாம் கூட பொதுவா எல்லாருக்கும் சொல்றது, இல்லாட்டி தன் தோழிகளோட பேசுறது, இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த பாசுரம் மட்டும் நேர வருணனை பார்த்து இப்படி மழை பொழிவாய்னு சொல்றாளே. ஆஹா, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேணும் திருமங்கை. நீ இதை செய், இப்படி செய் அப்படின்னு ஆண்டாள் சொல்ல, அவளுடைய விருப்பப்படி அந்த கர்மாவை பண்ணிட்டோம்னா இவ்வளவு ஆனந்தம். அந்த விதத்துல வருணன் பாக்யசாலி தான், தீர்த்த ராஜனாச்சே. தீர்த்தங்களுக்கு எல்லாம் ராஜா. உலகத்துல எவ்வளவு தீர்த்தங்கள் சொன்னாலும் மழை பொழிஞ்சாதானே எல்லாத்துலேயுமே தீர்த்தம் இல்லையா? நிஜமாவே தீர்த்த ராஜன் வருணன் தான். சரி சரி, இன்னைக்கு யார் பாசுரத்துக்கு வியாக்யானம்? அது ரொம்ப ஆசையா இருக்கு. அடியேன் சொல்லலாம் இல்லையா? ஏன் அடியேன் சொல்ல மாட்டேனோ? யாரு? வருணனா? ஹா, ஆண்டாள் நேரடியா எனக்கு உத்தரவு கொடுக்கும் பொழுது இந்த பாசுரத்துக்கு எனக்கு தெரிஞ்சபடி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் இல்லையா? ஆண்டாளம்மா, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அடியேன் சொல்றேன். சுவாமி ராமானுஜரே, அடியனுக்கு அந்த தகுதி உண்டான்னு தெரியல. தேவரீர் உம்முடைய சிஷ்யனாக என்னை ஏத்துக்கணும். அடியனுக்கு அந்த
ஞானத்தை சாரத்தை தேவரையர் தான் அனுகிரகிக்கணும். விஷ்ணு சித்தரே அடியே எனக்கு கிருபை பண்ணுங்க. ஏன்னா நீங்க தேவப்பிரயாகையில வந்து பாசுரம் பாடினவொன்னே அப்படியே உருகி உருகி மழை கொட்டித்து, அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். சொல் வருணா சொல், மழைய பத்தி நீதானே சொல்லணும். மழைய பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்குமா? அந்த மழையை எப்படி அனுபவிக்கணும்னு நீ சொன்ன பாடு, இதுதானே அழகு. அப்ப இன்னைக்கு வருணன் சொல்ல போறதோ, ஆமா நீதான் நேற்றியே சொன்னியே கோபால சுந்தரி தீர்த்த பாவை அப்படின்னு, அதனாலதான் விரஜா நதி, திருப்பார்கடல், சமுத்திரராஜன், கங்கா, இப்ப வருணன், தீர்த்தங்கள் எல்லாரும் ஆண்டாள் திருப்பாவை அனுபவிக்கிறா இல்லையா? ஏன்னா அந்த திருப்பாவை சொல்ல சொல்ல தீர்த்தங்களுக்கு எல்லாம் பவித்திரத்தன்மை கூடிடுறது. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி அப்படின்னு புராண இதிகாசங்கள்லாம் சொல்றது. மகான்கள் வந்து தீர்த்தங்களையே தீர்த்தங்களாக ஆக்கின்றார்கள் அப்படின்றார். அவ்வளவு சிரேஷ்டம். ஹா வருணா சொல்லப்பா கேட்கலாம். ஆழிமழை கண்ணா, ஆழிமழை என்ன பெரிய மழை! மழை இல்லாம உலகத்திலேயே தானே நடக்குமா? நல்ல மழை வேணும், காலத்தே மழை பொழியணும். ஆண்டால் முன்னாடியே சொல்றா இல்லையா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மாசம் மூணு மழை பொழியணும், அப்ப எல்லாம் சமிருத்தியா இருக்கணும். அதனால ஆண்டாள் சொல்ற ஆழி மழை கண்ணா, பெரிய கடல் கூட தலைக்கும்படியான ஒரு மழை. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆண்டாள் எனக்கு சொல்றா, இதுவாறு கொடுக்கும் பொழுது நன்னா ஆசையா அள்ளி கொடு, ஒளிச்சு வச்சுண்டு கொடுக்காரு. என் மக்கள் எனக்கு வேண்டியவர்கள்னு கொஞ்சம் பங்கை எடுத்து வச்சுண்டு மீதிய பங்கு போட்டு கொடுக்காதே. ஒன்று நீ கை கரவேல், முன்னாடிலாம் அப்படிதான் இருந்தோம். அதனாலதான் இந்திரனுக்கு கோபம் வந்த உடனேயே கோகுலத்து மேல மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்ட சொல்லிட்டான் பிரஜ பூமியில. ஏன்னா என்ன அவமரியாதை பண்ணிட்டா, ஏ வருணனே பர்ஜன்ய மேகங்களை கொண்டு பிரஜ பூமியையே இல்லாமல் செஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டான். இவ்வளோ பெரிய குற்றம் அது. எல்லாத்தையும் ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் தான் பகவான் வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கான். அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டான் இந்திரன். நானாவது சொல்லியிருக்கலாம், கேட்கல. என்ன பண்றது, புத்தி தோஷப்பட்டுடுத்து, சகவாசத்தினாலே தோஷம் வந்தாச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? என்ன எனக்கு அவ பிடிக்கல, அவர்கள் நான் அவமரியாதப்படுத்து அவளை அழிப்பேன் அப்படின்னு மழையை கொண்டு கொட்ட சொன்னா தப்பு இல்லையா? இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த இடத்துல இவ்வளவு மழை பொழியணும்னு பகவான் சங்கல்பிச்சிருக்கான், அந்த மழை பொழியணும். நினைச்சா அதிகமாகவோ நினைச்சா குறவாகவோ செய்வதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டாள் தெளிவா சொல்ற, ஒன்று நீ கை கரவேல். சில சந்தர்ப்பங்கள்ல கோபத்துல இந்திரன் மழையே பொழியாமல் தடுத்துருவான், ரெண்டுமே இருக்கப்படாது. அதனாலதான் ஆண்டாள் சொல்ற, ஒன்று நீ கை கரவேல். அழகா நல்ல மழை பொழியணும்னா நிறைய ஜலம் வேணும். இந்த ஜலத்தை எல்லாம் அப்படியே மேகத்துல தானே அப்படி சேர்த்து வச்சுக்கணும், சேமிச்சு வச்சுக்கணும்.
நல்ல மழை பொழியணும் அப்படின்னா ஊரில் இருக்க குட்டை குளம் ஏரி கிணறு கண்மாய் நதி இதிலிருந்தெல்லாம் தண்ணீர் எடுத்தா போதாது. உலகம் முழுக்க ஜனங்களுக்கு மழை கொட்டணும் இல்லையா? அப்ப எது நல்லது அப்படின்னா ஆழி எழுப்புக்கு நன்னா சமுத்திரத்துல போய் முங்கி அந்த ஜலத்தை கொண்டு வரணும். அது ஆண்டாளுடைய ஹிருதயம். சமுத்திரம் முழுக்க இருக்கிறது உப்பு ஜலம், ஜனங்களுக்கு பெரிய பலன் இல்லை. அதனால அந்த ஜலம் ஆவியாகி மேகத்துக்கு வந்தாச்சுன்னா நல்லதா புழியும். அதனால ஆண்டாள் சொல்றா, இந்த குட்டை ஏரி குளம் இதுலெல்லாம் இருக்கிற நதி தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ கடல்லிருந்து கொண்டு வர, ஆனால் கடல்லிருந்து தண்ணி போகும்பொழுது யாருக்கும் தெரியாது. கடலுக்கு தண்ணீர் போகும்பொழுது எல்லாருக்கும் தெரியுமே ஒழிய, கடல்ல தண்ணி குறைஞ்சதா இல்லையான்னு யாரும் பார்க்க போறது கிடையாது. அதனால ஆழியுள் புக்கு நன்னா சமுத்திரத்தில் நுழைஞ்சு அப்படி எடுக்கணுமா? அது எப்படி தெரியுமா நுழையணும்? ஒரு சந்தர்ப்பத்தில் நந்தகோபர் ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்தவர் அடுத்த நாள் காலையில் துவாதசிக்கு யமுனையில் தீர்த்தம் ஆடணும். ஆனால் அவர் எழுந்துட்டார், அது பின்னிரவு விடியற் காலம்ல ஆகலைன்னு அவருக்கு தெரியலை. அவர் பாட்டுக்கு யமுனையில் இறங்க என்னுடைய வேலைக்காரர்கள் வந்து நந்தகோபுரம் பிடிச்சு என்னுடைய லோகத்துக்கு அழிச்சுண்டு வந்துட்டார்கள். ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் நான், இந்த மாதிரி அடாத மழையை கொட்டிட்டோமே, சுவாமி நம்ம மேலே கோபமாக இருப்பாரு, சுவாமியுடைய மனசு குளிரும்படியா எதானும் பண்ணணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் வேலைக்காரர்கள் அவசரப்பட்டு நந்தகோபுரம் பிடிச்சுட்டா. ஆனால் நந்தகோபுரம் எனக்கு தெரிஞ்சதுனால அவரை என்னுடைய சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி நந்தகோபுரையே தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டா. மன்னிச்சிடுங்கோ, நான் உங்களை திரும்பி கொண்டு போய் உங்கள் ஊர்லேயே விரஜபூமியிலேயே விட்டுடுறேன்னு நான் சொல்லி முடிக்கலை. அப்படி கண்ணன் நுழைஞ்சான், நுழைஞ்ச அழகு இருக்கே அப்பா, எத்தனை வேகமாக அந்த வாத்சல்யத்தோட வாஞ்சையோட நந்தகோபுரக்கு எதான் ஆயிடக்கூடாதுன்னு வேகமாக வந்தான் பாரு. அழகாக அந்த ஆழியுள் புக்கு அவன் வந்த வேகம் சுவாமியை வரவேற்று என்னுடைய ஆசனத்தில் அவனை உட்கார வச்சு பூஜை பண்ற பாக்கியத்தை பிரபு கொடுத்துட்டான். அதாவது இந்திரனோட சம்பந்தத்தினாலே அடாத மழை பொழிஞ்சேன், இப்ப நந்தகோபுரனுடைய சம்பந்தத்தினாலே என்னாச்சு, கிருஷ்ண தரிசனம் கிடைச்சுடுத்து. அதனால அந்த ஆழியுள்ள கண்ணன் புகுந்தா போல புகுந்து ஆழியுள் புக்கு முகந்து அதிலே நன்னா தண்ணீரை முகந்து கொண்டு வரணும். முகந்து கொடு ஆர்த்து ஏறி அப்படி அழகா இந்த மேகங்கள்லாம் மழை மேகங்கள்லாம் அங்கங்கே அப்படி இஷ்டத்துக்கு வேகமாக ஓடாது, தம தம தமன்னு அப்படி இருக்கும், மத மதன்னு அப்படி இருக்கு இல்லையா? அதனால ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. மேகம் வந்து மழை காலத்தில் கருக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம், அது இயற்கையிலே பகவான் அப்படித்தான் அதை படைச்சிருக்கான். மழை பொழிய போகிறதுன்னு மற்றவர்களுக்கு தெரியும்படியாக அந்த மேகமானது நல்ல கருவண்ணத்தை அடைஞ்சிடும். வெள்ள வெளியே இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் நல்லா கருத்து போயிடும். ஆண்டாள் சொல்றா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த கருப்பு எப்படி இருக்கணும்னா, ஊழி காலத்துல பிரளய காலத்துல எவன் ஒருவன் தனியாக ஆளிலை மேல பள்ளி கொள்கின்றானோ அந்த மாதிரி இந்த மேகம் கருக்கணுமா.
ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. யாருமே அப்படி அனுபவிச்சதே கிடையாது மேகங்களை. கிருஷ்ண வர்ணம் அடையணும், எத்தனை ஆசை அவளுக்கு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த கருப்பெல்லாம் அவளுக்கு கண்ணன் தான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பாழியம் தோளுடை பத்மநாபன், அழகிய தோள்களுடைய பத்மநாபன், அழகான தோள்கள் சுவாமிகள். மேகம் கருத்திருக்கு, மேகம் கருத்தா இடி இடிக்கும் மழை பொழியும், இவ்வளவுதான் விஷயம். ஆனா ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறா? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி. அழகான திருத்தோள்களுடைய பத்மநாபனுடைய திருக்கைகள்ல இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் போல் மின்னணமா. இந்த மின்னல் வந்து சாதாரணமா இருக்கப்படாது, அந்த மின்னல் வந்து சுதர்சன சக்கரத்தாழ்வார் மின்னும்படியான மின்னலா இருக்கணும். அது அந்த மின்னல் கண்ண பறிக்கப்படாது வெளிச்சம், அந்த மின்னல் பயமுறுத்தப்படாது, அந்த மின்னல் அனுகிரகமா இருக்கணும். சுதர்சன சக்கரத்தாழ்வார் அப்படி மின்னு மின்னும் சுடராழி அப்படின்னு வரும்பொழுது பக்தர்கள்லாம் ஆஹா எவ்வளோ பெரிய பாக்யம்னு கைகூப்பி நிற்பாளோ அதுபோல பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய சங்கம் போல சக்கரம் போல அனுபவம் வேணுமா? அதனால ஆழி போல் மின்னி அவ்வளவு அழகா அப்படி மின்னணும். ஹா என் பத்மநாபன் ஆராட்டுக்கு சங்குமுகம் கடற்கரைக்கு வரும் பொழுது அந்த சூரிய அஸ்தமன சமயத்துல அந்த ஆகாய விமான நிலையம் வழியா வரும் பொழுது ஒரு பக்கம் அப்படி மேகங்கள்லாம் திரண்டு கிடக்க, இன்னொரு பக்கம் சூரிய அஸ்தமனமாக அந்த மஞ்சள் வெயில் பத்மநாபனுடைய திருமேனியில பட்டு, அப்ப அந்த திருமேனியில வலது கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படி ஜொலிக்குமே, பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அந்த சக்கரம் போல மின்னணம் பார்த்தவன் தான். அந்த சமயத்துல மழையும் பொழிய வெயிலும் அடிக்க பத்மநாபன் மேல அந்த மழை துளி பட, இதுல இந்த வெயிலுடைய கிரணங்கள் பட, பத்மநாபன் ஜொலிக்க, அந்த சக்கரம் ஜொலிக்க, எங்க திருவனந்தபுரம், எங்க திருவனந்தபுரம் தான் ஆரம்பிச்சுட்டியா? நேத்தினரானா எங்க இமாலயாஸ், எங்க கங்கைனா, இப்ப எங்க திருவனந்தபுரம், இப்படிதான் அவள் ரசிக்கிறதெல்லாம் எங்கள் எங்கள் சொல்லிட்டு இருப்பா. நீங்க சொல்லுங்க. ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்று அதிர்ந்து பகவானுடைய திருக்கைகள் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்ய சங்கம் போல இடி இடிக்கணுமா. கீதையில ரொம்ப அழகா சஞ்சயன் சொல்லுவார், பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா மிருகோதரக. இப்படி சொல்லிட்டு கண்ணன் இந்த பாஞ்சஜன்யம் சங்கம் எல்லாம் முழங்கின உடனேயே சகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது நபஸ்ச பிருத்திவியும் துமுலோ வியனுநாதயன். அந்த பாஞ்சஜன்ய சப்தம் பூமிக்கும் ஆகாசத்துக்குமாக வியாபிச்சது. அந்த சங்கநாதத்துல திருத்ராஷனுடைய புத்திரருடைய ஹிருதயம் எல்லாம் ரெண்டா பிளந்தது. அந்த சப்தமே அப்படி பயமுறுத்திடுது. அதனால ஆண்டா சொல்றா, பகவானுடைய பாஞ்சஜன்ய சங்கம் போல இடி இடிக்கணும். அதாவது ஒரு மழை எப்படி ஏற்கனம் அப்படின்னா, மேகம் நாராயணன் போல கருப்பாகவும், மின்னல் நாராயணன் கை சக்கரத்தினுடைய மினுமினுப்பு போல பிரகாசமும், இடி இடிக்கிற சப்தம் நாராயணனுடைய கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்ய சங்கம் போல அதிரணம். ஆஹா ஆஹா, இத்தனை நாள் இதெல்லாம் வந்து ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்போம், இப்பதான் ஓ
இப்படி கூட பகவத் அனுபவம் அனுபவிக்கலான்னு புரியறது. ஏதோ கடமை அப்படின்னா கடனேன்னு பண்ணிட்டு இருந்தேன், இல்லை இல்லை இனிமேல் புரிஞ்சுடுத்து. ஒவ்வொரு மின்னலும் ஒவ்வொரு இடியும் பகவத் அனுபவம் தான். ஆண்டாள் சொல்லிக் கொடுக்குறாள், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாது சார்ங்கம் உதைத்த சரமழை போல். அந்த மழை துளி எல்லாம் சரம் சரமா வேணுமா, எப்படினா சார்ங்கபாணியினுடைய கை வில்லிலிருந்து புறப்பட்ட சரங்கள் போல ஜோர ஒவ்வொரு துளியும் அம்பு போல் அப்படி பொழியணுமா, கரெக்டா லட்சியத்தை அடையக்கூடிய ராமனுடைய அன்பு போல ரொம்ப அன்போட இந்த மழை துளி பூமியில வேணும். பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல். சரியா, அந்த அம்பை இழுத்து அப்படி விட்டோம்னா இந்த அம்பை வந்து இந்த வில்லினுடைய நான் வந்து இப்படி உதைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டாள் எவ்வளவு அழகா அனுபவிக்கிறா, ஜோர சார்கம் உதைத்த சர மழை போல். பகவானுடைய திருவடி பட்டா எப்படி வேகம் இருக்குமோ அதுபோல உதைத்த மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ஏ வருணா, உலகம் வாழும்படியான மதுரை மழையை புழியணும். மதுரையோ பிருந்தாவனமும் முழுகும்படியா மழை பொழியப்படாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லாது போகும்படியா மழை பொழியப்படாது. பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அது சமுத்திரத்துல பெய்யப்படாது, சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை கொண்டு வரணுமே ஒழிய முக்கால் பங்கு சமுத்திரம் கால் பங்கு பூமின்னு இல்லாதபடி பூமிக்கு எவ்வளவு ஜலம் வேணுமோ அத்தனையும் பூமி மேல பெஞ்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸஸ் மழையை கொண்டு போய் சமுத்திரத்துல பொழியணும்னு ஆண்டாள் சொல்றா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோரம்பாவாய். அவ்வளவு அழகா உலகமே வாழும் பொழுது நாங்களும் அந்த மார்கழி நீராட்டம் பண்ணுவோம் ஹே வருணா. அதனால உன் மழையானது பகவத் அனுபவத்தை கொடுக்கிற மழையா இருக்கணும், பகவத் அனுபவமே மழையாக அனுபவிக்கணும்னு ஆண்டாள் எனக்கு புரிய வச்சுட்டார். ஏதோ ஒரு மழை இந்தந்த காலகட்டத்தில் இங்கங்க பொழியணும், இவ்வளவு தூரம் பொழியணும், இவ்வளவு அளவு பொழியணும்னு எனக்கு தெரியுமே ஒழிய, ஆனால் பகவத் அனுபவ மழையா அது பொழியணும்ன்ற ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாடம். ஆஹா ஆண்டாளம்மா, இதெல்லாம் சரியா சொல்லணும்னா எங்களுடைய தலைவனான இந்திரன் சொல்லணும். ஏ வாயு, பகவான் உரசும்படியான பாக்கியம் நீ பண்ணியிருக்காய், அழக உலகத்தை வாழும்படியா உரசுன்னு சொல்லணும். எனக்கு வாழும்படியா மழை பொழி, பகவானுடைய சக்கரம் போல மின்னி சங்கம் போல நாதம் எழுப்பி அவனுடைய கை சார்ங்கத்திலிருந்து கிளம்பக்கூடிய அம்புகள் போலே சரமழை பொழியணும்னு சொல்ல வேண்டிய இந்திரன் சொல்லலை, ஆனா ஆண்டாள் அழக சொல்லி கொடுத்துட்டா. இவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டாளம்மா உனக்கு, பல்லாண்டு பல்லாண்டு. என்ன கோபாலசுந்தரி ஒன்றும் பேசலை, பிரமிச்சு போய் நிற்கிறேன், நிஜமாவே பிரமிச்சுத்தான் போறேன். பகவானுடைய மழையை இவ்வளவு தெய்வீகமாக ஆண்டாள் அனுபவிக்கிறாளே. உலகத்தில் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சதெல்லாம் தெய்வீகம் அப்படி நினைக்காமல்
உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை தெய்வீக அனுபவமாக மாற்றக்கூடிய சக்தி ஆண்டாளை தவிர வேறு யாருக்கும் உண்டு. என் ராஜாதி, என் பட்டுக்குட்டி, அம்மா நன்னாரடி, டெய்லி பேசிண்டே அப்படியே திருமுக்குளம் வந்துட்டோமே. வருணனே, உமக்கு குளிக்கிற வழக்கமெல்லாம் உண்டா? ஏண்டி அப்படி கேட்குற? இல்லை அவரே மழை தானே, அதனால தான் கேட்டேன். மழையாக இருந்தாலும் மழையினுடைய தேவன், குளிச்சுட்டு ஆகணும். அவருக்கும் தண்ணி வேணும் இல்லை குளிக்கிறதுக்கு. ஏ கோபாலசுந்தரி, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை ஒரு சந்தேகம்தான். இப்போ மீன்லாம் குளிக்க வேண்டாம், மீன் தான் தண்ணியிலேயே இருக்க. இப்போ உனக்கு என்ன குளிக்கிறதுக்கு குளிர்றதோ அதே தான் திருமங்கை. அதுவும் திருமுக்குள நேத்தி வேற கங்கை, அது ஏற்கனவே இன்னும் நல்லா தணுக்கிறது, சில்லுன்னு இருக்கு. இல்லை மழை வேற பொழிஞ்சதுன்னா அம்மோய். சரி வருணாவே, அந்த பக்கம் போங்கோ, நாங்கள்லாம் குளிக்கணும். அதுக்கு என்னடி சலிச்சுக்கிறாய்? குளிக்கணுமே, சோம்பேறி, வா குளி. ஓ திருமங்கை, தள்ளாதே இரு. ஓ இது என்ன, ஆகாசத்தில் மேகங்கள்லாம் திரண்டு வந்திருக்கு. அது ஆண்டாள் சொன்னாலடி, ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து. ஓ மின்னல் ரொம்ப அழகாக இருக்கு, கண்ணை பறிக்கிறது, ஆனால் எதம்மா இருக்க. ஓ என்ன இடி, அவ்வா கிருஷ்ண கிருஷ்ணா, ஆண்டாள் ஆண்டாள், என்னடி இது? உலகத்தில் எல்லாரும் இடி இடிச்சு அர்ஜுனான்னு கத்துவானின்னு ஆண்டாள் ஆண்டாள்னு கத்துறாய். இது ஆண்டாளுக்காக பெய்கிற மழையாச்சு, அதனால ஆண்டாள் ஆண்டாள்னு கத்தணும். நல்ல புத்திசாலி, வா குளிச்சோட்டு. மழையில தான் மேலே விழுறது, அப்புறமும் முங்கணுமோ, மழையோட முங்குவோம். மேலே மழை கொற்றது, சுகமாக இருக்கு, சிலு சிலுன்னு இருக்கு. இதை கூட ஆண்டாளே உன் கையை பிடிச்சுண்டு இந்த திருமுக்களத்தில் முங்குற சுகமே தண்ணீடி போன. என்ன தவம் செய்தோமோ, வருணன் இவ்வளவு அழகா பகவத் அனுபவத்தை சொல்லிட்டாரு. ஜோர் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை. இனி மழையை பார்த்தா அந்த பாசுரம்தான். இப்போ இவ்வளோ நாள் நீ சொல்லலையா? சொல்லுவேன், ஆனாலும் இனிமேல் நிறைய சொல்லுவேன். வாங்க வாங்க போகலாம். வாங்கோடி பசங்களா, நல்ல மழையை கூட்டு வந்து செடி ஆண்டாள். ஆமாம், இன்னைக்கு பாசுரம் அப்படி, அது சரி. இன்னைக்கு பாசுரம் விளக்கம் யார்? நீங்கள் சொன்னீர மழை தான். மழை விளக்கமா? மழைக்கு அதிபதியான வருணன். ஓஹோ எங்கே வருணன்? அடியந்தாசன், ஏன்ப்பா பின்னாடி நிற்கிறேன், முன்னாடி வா. ஆண்டாள் கோஷ்டியில் பின்னாடி இருந்தா போதும், அவள் இட்ட வழக்கா இருந்தா போதும். ஆஹா இத்தனை வினையும் வந்தாச்சே, சரி சரி எல்லாரும் பாசுரம் சொல்லுங்கோ. ஆழிமழை கண்ணா ஒன்றினே கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். வருணரே, ஆ சொல்லுங்க சுவாமி. இங்கே வடபத்திரசாயி பக்கத்தில் பார்த்தாளா, பஞ்சாயுதங்கள், சங்கம் சக்கரம் கதை நாந்தகம் அழகா வில்லு பார்த்தாளா? ஆமாம் ஆமாம், எங்கள் வடபத்திரசாயி பார்த்தாளா, எப்படி ஒரு கார் மேக கணக்காக இருக்காரா? ஆமாம் ஆமாம், எப்படி இருக்கார் பார்த்தாளா? பாக்யன், ஆண்டாள் பாசுரம் கேட்டு 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 சுவாமி இவ்வளோ அழகாக ஆகிட்டாரு. அதே தான் என்ன கோபாலசுந்தரி, இன்றைக்கி என்ன வருணன் கூட இருக்குமா? இல்லை வேண்டாம், அவர் கிளம்பட்டும். ஏன்? இல்லை ஏற்கனவே குளிர்றது, இவர் பாட்டுக்கு மழையே புழிஞ்சின்னு இருந்தார்னா வெளியில் இறங்க முடியாது, ஊரை சுத்தணும். ஆ ஏ நானும் சுத்துவேனே உங்களோட, அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பிரதட்சிணம் வரலாமே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வளம் வரலாமே. ஆனால் மழை ரொம்ப கொட்டக்கூடாது, லேசாக தூரணும். எப்படி கண்ணன் மதுரையிலேருந்து பிருந்தாவனம் போகும் பொழுது லேசாக, கோகுலம் போகும்பொழுது லேசாக தூரணும், அந்த மாதிரியா? சுகமாக இருக்கணும், நனையணும், அப்படி ஆனந்தமாக நடக்கணும்,
அப்படியே சீலிபுத்தோட சுத்தணும். சரியா? எனக்கு முக்கியமா இந்த கண்ணன் வந்த அழகு இன்னும் விஸ்தாரமா நீங்க சொல்லணும் வருணனே. அந்த சாசனத்துல அவன் உட்கார்ந்தது, நீங்க கண்ணனிடத்துல பேசினது, கண்ணன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணது, நந்தபாபாவை கூட்டிண்டு போனது எல்லாம் எனக்கு சொல்லணும். ஓ நடந்துட்டே காலார சொல்ல ஆண்டா ஆண்டா நீங்க வாடி. ஏன்னா நீ இருந்தாயினாலே எல்லாரும் சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு தனி பாவம் வந்துடுறது. சரி வா போலாம். ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.